நம்பர் 29 இன்டெக்ரல் கால்குலஸ் தொகைநுண் கணிதம். இங்கே பார்ட் நம்பர் 29. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோடு பண்ணது, ஒரு சின்ன மிஸ்டேக். இங்கே இ பவர் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு போட்டேன். ஸோ தட் அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இருக்கிறேன். ஹியர் யூ ஆர் கிவன் த கொஸ்டின் இ பவர் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே இ பவர் எக்ஸ். அப்போ இந்த இ பவர் எக்ஸை என்ன பண்ணணும்னா உள்ளே கொண்டு வர. அப்போ இங்கே ஏற்கனவே இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ யூ ஆர் யூசிங் த ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹியர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப என்ன வரும் நமக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இல்லையா? ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த 2 உள்ளே வரப்போ பவர் எக்ஸ் என்னாயிரும், 2x ஆயிரும். தென் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இந்த இ பவர் எக்ஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2x ப்ளஸ் எக்ஸு, ஸோ 3x. தென் இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, ஸோ 2x. தென் 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸு. இப்போ இன்டெக்ரேட் பண்ணுறோம். இன்டெக்ரேட் பண்ணுறப்ப என்ன வரும்? இ பவர் 3x பை 3. எப்போவுமே இன்டெக்ரலில் சப்போஸ் இப்படி இ பவர் சம் 5x அப்படின்னு இருக்குன்னு வை. நம்ம இது எப்படி எழுதுவோம்? இ பவர் 5x பை 5 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இந்த வே இ பவர் 3x பை 3, இ பவர் 2x பை 2. இந்த 2 என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். தென் இ பவர் எக்ஸ் பை எக்ஸ். இந்த பை எக்ஸ் வராது, நான் பை மிஸ்டேக் சடனாக அதை எழுதிட்டேன். இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது ஒரு ஸ்டூடெண்ட் நோட் பண்ணியிருந்தாங்க, அது சொன்னதுக்காக இதை வந்து நான் மாற்றியிருக்கேன். இந்த பை எக்ஸ் மட்டும் வராது, புக் ஆன்சர் வந்து பை எக்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஒன். ஸோ இ பவர் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 4, இ பவர் 3x மைனஸ் இ பவர் 3x பை இ பவர் எக்ஸு. இப்போ இந்த இ பவர் எக்ஸை ஒவ்வொரு டேர்முக்கும் கொண்டு போகிறோம். இதுக்கும் எடுத்துகிட்டு போகிறோம், தென் இதுக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ இங்கே கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கிற ப்ளஸ் எக்ஸ் மேலே போனால் என்னாகும்? மைனஸ் எக்ஸ். ஹியர் ஆல்சோ ப்ளஸ் எக்ஸ் மேலே போகிறப்போ மைனஸ் எக்ஸ். ஸோ இ பவர் 2x மைனஸ் இ பவர் 4x. நவ் வி இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இந்த 2x என்னாகும்? பை 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இ பவர் 2x பை 2. ஒரு மைனஸ் கொஸ்டின்லேயே இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வரும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு மைனஸ் வரும். அப்போ பை 4 ப்ளஸ் சி. அப்போ அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இ பவர் மைனஸ் 4x பை 4 ஆன்சர் கரெக்டு. ஸோ இந்த வீடியோவை நியூ வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். அந்த மைனஸ் வந்தால் எப்படி வந்தது அப்படின்னு மாதிரி சொல்ல, சப்போஸ் இப்படி இருக்குன்னு வை, இ பவர் மைனஸ் 2x dx அப்படின்னா ஃபார் திஸ் யூ ஆர் ரைட்டிங் இ பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 2. ப்ளஸ் 2 இருந்தால் ப்ளஸ் 2 எழுதுவோம், மைனஸ் 2 அப்படின்ட்டு இருக்கிறப்போ மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ தேங்க்யூ.